மார்ச் மாத ராசி பலன். மார்ச் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 900,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். LifeHoroscope.in. இந்த LifeHoroscope.in நிறைய பேர் ஜாதகத்தை, அதாவது அவங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது, பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு எதுவும் ஹாரோஸ்கோப்பே கிடையாது. முன்னாடி எழுதுனதெல்லாம் கையில் எழுதின ஒரு ஜாதகம், அது சரியாக இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. லேட்டிடியூட் லாங்கிடியூட் படி அக்யூரேட்டாக ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் என்னுடைய மனமாக நன்றி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் நான் அட்வைஸ் பண்ணுறது, உங்களுக்கு ஹாரோஸ்கோப் வேணும், உங்களை பர்சனல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் முதல்ல ரீட் பண்ணணும், அதில் உள்ள யோகங்கள் படிக்கணும், ஜென்ரலாக அதுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா LifeHoroscope.in அதில் போங்க, உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி பாருங்க. மற்றும் நம்ம வந்து இந்த மார்ச் மாத ராசி பலன் மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துடைய பலன் ப்ளஸ் எவ்ரி மந்தில் இந்த கரியர், அவங்களுடைய மேரேஜ் லைஃப் ஆர் அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய ஹெல்த் லக், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லையும் சில விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். நியூமரலஜி, வாஸ்து, நிறைய விஷயங்கள் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. மேஷராசி, மார்ச் மாதத்தில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பலன்கள் எப்படி இருக்குது? இந்த மாதங்களில், மார்ச் மாதங்களில் நிறைய கிரக டிரான்சிட்ஸ், அதாவது நிறைய பிளானட்டரி டிரான்சிட்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷராசி ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதத்துடைய துவக்கத்தில் 9ஆம் இடத்துல குருவோடு இருக்கார். இதே செவ்வாய், குருவோடு இருக்கிற இந்த செவ்வாய், குருவும் செவ்வாயும் இணைந்து மகரத்தில் மூவ் பண்ணுவாங்க. இந்த மார்ச் மாதத்தில் 22nd March செவ்வாய் சனியோட இணையிற ஒரு காலம், அதுங்க செவ்வாய் உச்சம் பெறும், அதாவது உங்களுடைய ராசிநாதன் முழு பலத்தை அடையக்கூடிய ஒரு காலம். இந்த குரு 30th March மறுபடியும் செவ்வாய் சனியோட ஒன்றா இணையக்கூடிய இன்னொரு காலம், கன்ஜெக்ஷன். இந்த 3 planet கன்ஜெக்ஷன் என்ன பண்ண போகுது? குரு செவ்வாயோடு இருக்குது, பெரிய யோகம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 10ஆம் இடத்துல குரு செவ்வாய் சனி சந்திப்பு இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுக்கு வந்து கரியர். இது மேஷ லக்னத்துக்கும் பொருந்தும், உங்களுடைய கரியருடைய ஒரு சேஞ்ச். மெயினாக வந்து இந்த 10ஆம் இடம் வந்து கர்மஸ்தானம். ஒரு மனிதனுடைய வேலை என்ன, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன, ஒரு மனிதனுடைய தொழில் என்ன, அவங்களுடைய நிலை என்ன, அவங்க யார் அப்படிங்கிறது நிர்ணயிக்கிறது தான் அந்த 10th வீடு, 10th house. ஸோ இந்த 10th house மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், 22ndலேருந்து மார்ஸ் அதாவது செவ்வாய், 28th வந்து உங்களுக்கு சுக்கரன் நகருது, பட் 30th வந்து குருவும் செவ்வாயும் சனியும் ஒன்றா இணைகிற இந்த காலத்தில், மார்ச் எண்டில் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு யோகங்களை கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த மைண்டும் ப்ரிப்பேர் ஆகும். நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம், கரியர் சேஞ்ச் பண்ணலாம், ஜாப் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணி பார்ப்போம், இருக்கிற விஷயத்தை எப்படி நம்ம மாற்றிக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் நிறைய கொடுக்கும். இது எல்லா ஏஜ் குரூப்புக்கும் பொருந்தும். இது வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. மற்ற பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குது? 14th மார்ச் மாதத்தில் சூரியன் உங்களுக்கு மீனம்க்கு வந்துடுவார். பிஃபோர் 14th உங்களுக்கு சூரியன் உங்களுக்கு கும்பத்தில். அப்போ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் சூரியன் இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஒரு ஆதாயம், ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குது சூரியனால். சூரியன்னா அரசு சார்ந்த துறையில் இருக்க ஒரு வேலையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். அடுத்தது புதன் வந்து உங்களுக்கு வக்ரம் அடைஞ்சு 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடையுது. ஸோ புதனால் உங்களுக்கு வந்து பெரிய ஆதாயமோ இல்லை நஷ்டமோ எதுவும் கிடையாது. புதனுடைய மூமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து வடக்கு திசையாக, நார்த் டைரக்ஷனில் இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை, சேஃப். இந்த மாதத்துடைய பிகினிங், மந்தோடைய பிகினிங்கில் சுக்ரன் உங்கள் ஃபர்ஸ்ட் ஹவுஸில், இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகும், கல்யாண பேச்செல்லாம் நல்லபடியாக முடிவுக்கு வரும். 9ல் குரு ஜென்மத்தில், அதாவது உங்கள் ராசியில் வந்து சுக்ரன், 2 சுப கிரகங்களும் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் பர்சனல் லைஃப், ஹெல்த், இதெல்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஃபினான்ஷியலாக இந்த மாதம் ஓவராலாக பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டி, மெயினாக வந்து பூமி சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராப்பர்ட்டி பையிங் அண்ட் செல்லிங், மெடிசன், இந்த மாதிரி ஃபீல்டில், அதாவது செவ்வாயுடைய ஆதிக்க தொழில்கள் அப்படின்னு சொல்கிறோம். செவ்வாயுடைய ஆதிக்க தொழில்கள் நிறைய இருக்குது, அது ஒரு அவ்வளோ பெரிய சொல்ல முடியல. அந்த தொழிலில் உள்ளவங்களுக்கு இந்த மாதத்தில் பொருளாதார புழக்கம், அதாவது பணப்புழக்கம், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ், இதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது இந்த மார்ச் மாதத்தில் பலன்கள். அடுத்தது சனி, முக்கியமான ஒரு பிளானட் வந்து உங்களுக்கு சாட்டர்ன். நெகட்டிவான இடத்துல சாட்டர்ன் இல்லை, 10ல் சனி, சூரியனை விலகிற ஒரு காலம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ சனி சூரியனோட இல்லை இந்த மாதத்தில், மார்ச் மாதத்தில். ஸோ மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி தனித்து அங்கே செவ்வாய் இணைந்து அங்கே குருவை இணைந்து ரொம்ப ஒரு பெரிய அட்வான்டேஜ், நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் எஜுகேஷன், மேரேஜ், சைல்டு பர்த், சுப பேச்சு, கரியரில் சேஞ்ச், ஃபாரின் ட்ராவல், ஓவர்சி, ப்ளஸ் உங்களுடைய நியூ பிளான்,
இது வரைக்கும் சேல் ஆகாத ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணுறது, சொத்துக்கள் வந்து பஞ்சாயத்து மூலமாக நல்லபடியாக முடிவுக்கு வர்றது, சகோதரர்களிடையே இருந்த சச்சரவுகளாக நீங்கள் ஒற்றுமை ஏற்படுறது, உங்களால் உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அவங்களால உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறது, ஃபேமிலி ரீயூனியன் ஆகிறது, பிரச்சனைகளை முடிக்கிறது, வழக்குகள்லாம் சாதகமாக மாறுறது, நிறைய உதவிகள் கிடைக்கிறது, அரசு வேலைக்காக எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் ரொம்ப ஃபேவரான ஒரு டைமாக இருக்கிறது, இந்த அளவுக்கு இத்தனை பலன்கள் ஒரு பொதுவாக எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுடைய பர்சனல் சார்ட்டையும் நீங்கள் இதோட கம்பேர் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ராசி லக்னத்தையும் பார்த்துக்குங்க. உங்களோட பர்சனல் சார்ட் எப்படி இருக்கணும் நீங்கள் கம்பேர் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். lifehoroscope.in உங்கள் பர்சனல் சார்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணுங்கள். நவாம்சம் தசாம்சத்தையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. உங்களோட தசாபுக்தி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அந்த தசாபுக்திக்கு உண்டான கிரகம், அந்த பிளானட், பர்டிகுலர் பிளானட் வந்து உங்கள் பர்த் சார்ட்டில் எக்ஸலண்ட்டான பொசிஷனில் இருக்காரா, நல்ல டிகிரியில் இருக்கான்னு செக் பண்ணிங்க. அப்படி இருந்ததுன்னா இந்த மாதம் நடக்கக்கூடிய அந்த டிரான்சிட்ஸ் ஹைலி ஃபேவரபிள், டெஃபினட்டாக குட் ரிசல்ட்ஸ் வேகமாக கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், இந்த மாதத்துடைய பிளானட்டுடைய டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். உங்கள் பர்த் சார்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் இந்த ப்ரெடிக்ஷன் நீங்கள் எடுத்துக்கணும். மெயினாக உங்களுடைய தசாபுக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தசை இருக்குது, என்ன புக்தி நடக்குது, அந்த தசாபுக்திக்குண்டான கிரகங்கள் உங்கள் பர்த் சார்ட்டில் லக்னப்படி யோகமான கிரகமாக, லக்னப்படி உங்களுக்கு நல்ல இடத்துல பொசிஷனாக இருக்கான்றதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க. அப்போ தான் எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கத்தை கொடுக்குன்றதை தெரிஞ்சுக்கும். அதாவது நான் சொன்ன சுப பலன்கள்லாம் உங்களுக்கு யோக தசை நடந்ததுன்னா டெஃபினட்டாக நடக்கும். நான் சொன்ன சுப பலன்கள்லாம் உங்களுக்கு ஒரு பாவ தசை நடக்குதுன்னா நடக்கிறத சில தடைகள் வரலாம். உங்கள் லக்னப்படியும் நீங்கள் பார்த்துக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். அதில் வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும், சில டவுட்ஸ் இருக்குது எனக்கு, அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க. ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து சனி தசை நடக்குது, புதன் நடக்குது, குரு நடக்குது, தசை நடப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பலன், ஏன்னா ராசி லக்னம் சில பேருக்கு வந்து நட்சத்திரப்படி கூட இந்த ஆண்டுடைய பலன் கொடுத்துருக்கோம். இப்போது ஒரு திசை நடந்தால் அந்த ஆண்டு எப்படி இருக்கும், அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய மூவ் எந்தளவுக்கு ஃபேவராக இருக்கும், இதை பற்றின டீட்டெயில் அனலைஸ் தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கிரகத்தும் தனித்தனியே உங்களுக்கு வந்து பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம கிட்டத்தட்ட 1 பில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கிட்டிருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த பலன்களை உங்களுடைய நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். புதன் திசை, புதன் கிரகம் வந்து ஒரு தசை நடத்துதுன்னா 17 ஆண்டு காலம் உங்களுக்கு தசையை நடத்தும். கடந்த ஆண்டு எப்படி இருந்ததோ அதை பலனை விட்டுடுங்க. இந்த ஆண்டு 2020 புதன் தசை நடப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் பலன், புதனுக்கு 2 வீடுகள் இருக்குது, மிதுனம் மற்றும் கன்னி. புதன் மட்டும், புதன் கிரகம் வந்து ரொம்ப ஒரு பெக்யூலியர் பிளானெட், இந்த பிளானெட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லதை செய்யணும்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. புதன் வலுவாக இருந்தால், புதன் சுபர்களோடு சேர்ந்து இருந்தால், ஏன்னா புதனுக்கு வந்து எந்த கிரகத்தையும் எதிர்க்கிற சக்தி கிடையாது. சனியோடு இருந்தால் சனிக்கு துணை போகும், செவ்வாயோடு இருந்தால் செவ்வாயோட துணை போகும், ராகுவோடு இருந்தால் ராகுக்கு சப்போர்ட் பண்ணும், கேதுனாலும் அப்படி தான், சுக்கரனாலும் அப்படி தான். புதன் சுக்கரனோடு இருந்தால் ப்ளஸ்ஸு, சனியோடு இருந்தால் சில இடங்களில் அது அட்வான்டேஜ். புதன் தசை நடக்கிற உங்களுக்கு முதல்ல அது லக்னத்துக்கு புதன் ஃபேவராக அன்ஃபேவராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரிஷபம் துலாம் இந்த லக்னங்களுக்கெல்லாம் புதன் ரொம்ப ஃபேவர், மகரம் கும்பம் மிதுனம் கன்னி இந்த லக்னங்கள்லாம் புதன் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் பிளானட், பட் நல்ல பொசிஷனில் நல்ல ஸ்டாரில் இருக்கணும், பகை சாரங்கள்லாம் எல்லாமே இருந்தால் நல்லது. புதன் வந்து வர்க்கோதம் அடைஞ்சிருந்தால் இன்னும் பெரிய ப்ளஸ்ஸு. புதன் கிரகம் தசை நடக்குது, உங்களுக்கு வந்து புதன் தசை நடக்குது, 17 வருஷம் நடக்குது. அடிப்படையில் புதன் என்ன திரும்ப கொடுப்பார், அறிவின் வளர்ச்சி, நல்ல நாலேஜ் கொடுப்பார், ஸ்கில்ஸ் டேலண்ட்டு, கம்யூனிகேஷன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், கலை பேச்சு பேச்சாற்றல், அவனுடைய நாவன்மையால் உலகத்தை இருக்கக்கூடிய சக்தி. இந்த புதனுக்கு ப்ளஸ்ஸே வந்து அவருடைய ஸ்பீச் தான். புதனுக்கு வந்து குயிக் மைண்டு, வெரி ஃபாஸ்ட் இன் ரியாக்ஷன், கிராஸ்பிங் பவர், ஒரு மாதிரி